இந்த கோயிலில் துவார பாலகர்களாக யார் இருக்கான் தெரியுமா? விநாயகர் முருகர் இருந்தாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் ஒரு சேர இந்த இடத்துல சந்திக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு கதை இருக்கு, பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் இங்கே சுப்பிரமணியராகவே அவதாரம் எடுத்திருக்காருங்க. கஜலட்சுமி தவம் இருந்து விஷ்ணுவை கைப்பிடித்த ஸ்தலங்க இது. வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் பாலா. இந்த சத்யபாலாஸ் டெம்பிள் வியூ சேனலுக்கே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவரும் நலமா இருப்பேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். இறை நம்பிக்கை நிறை நம்பிக்கை என்று வீணாகாது என்பது என் திண்ணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பேர் திருக்கோலக்கா. இது எங்கே இருக்குன்னா சீர்காழிலேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குங்க. 276 தேவார பாடல்பட்ட ஸ்தலத்தில் இது 15வது தேவார தலம் ஆகும். சீர்காழிலேருந்து ஆட்டோ மற்றும் பஸ் வசதி இங்கே கிடைக்குதுங்க. தங்கும் விடுதிகள் ஏராளமாக இருக்குது. சுவாமி சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி இருக்கிறாருங்க. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். வாய் பேச முடியாதவர்கள் இங்கே வந்து ஆனந்த தீர்த்தத்தில் நீராடி ஓசை நாயகியிடம் ஜடப்பொருளான தாளத்திற்கு ஓசை கொடுத்த நாயகியே பேசும் சக்தியை கொடு என வேண்டி அம்மன் பாதத்தில் தேனை வைத்து அர்ச்சனை செய்து அதை எடுத்து சாப்பிட்டு வர வேண்டும். அந்த மாதிரி சேர்ந்தால் சூப்பரான பேச்சு வரும்ன்றது நம்பிக்கை. உமையவளிடம் தனது 3வது வயதில் ஞானப்பால் பருகி ஞானம் கைவரப்பெற்ற திருஞான சம்பந்தர். இவர் முருகப்பெருமான் அவதாரம் என்றே கூறப்படுகிறது. இவர் சீர்காழியில் தோடுடைய சிவன் என்று அதிகம் பாடத் தொடங்கி ஈசனின் இறையருள் கைவரப்பெற்றவர். அந்த 3 வயது பிஞ்சு குழந்தை சீர்காழிக்கு மேற்கில் இந்த திருக்கோலக்கா தலத்துக்கு வந்து அங்கு கொன்றைவனத்தில் எழுந்தருளி இருந்த கொன்றவன நாதரை வழிபட்டார். இந்த ஆலயத்தில் இருந்துதான் திருஞான சம்பந்தரின் சிவ தல யாத்திரை தொடங்கியது என்பது வரலாறு. இங்கு வந்த சம்பந்தர் ஈசனின் தன்னது முன்பாக நின்று தனது சின்னஞ்சிறு கைகளை தட்டி கைத்தாளம் போட்டு கொண்டு இறைவனை துதித்து பதிகம் பாடத் தொடங்கினார். மடையில் வாழை பாய மாதாரார் கொடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சுங்கீழ் உடையும் கொண்ட உருவமேன் கோலா என்று தொடங்கிய அந்த பதிகத்தை சம்பந்தர் பாடிக்கொண்டிருந்த போது அவரது பிஞ்சு கரங்கள் கைத்தாளமிட்டத்தின் விளைவாக சிவந்து போயின. தன் பிஞ்சு கரங்கால் சிவக்க தாளம் விட்டு துதி போடும் குழந்தையை நினைத்து அகமகிழ்ந்த சிவபெருமான் சம்பந்தரின் கைவலிக்குமே என்ற எண்ணத்தில் அவருக்கு உதவ ஈசன் முடிவெடுத்தார். அதன்படி நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரம் எழுதப்பட்ட பொற்றாலத்தை திருஞான சம்பந்தருக்கு இத்தல ஈசன் கொடுத்தருளினார். ஆனால் அந்த பொற்றாலம் ஒழிக்கவில்லை. அதில் தான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. உடனடியாக இத்தலத்து வீட்டிற்கும் அன்னையான அபித குசலாம்பால் அந்த பொற்றாலத்திற்கு ஓசை கொடுத்தார். சம்பந்தருக்கு பொட்டாளம் கொடுத்து அருளியதால் அன்று முதல் இத்தல ஈசன் திருத்தாளமுடையார் என்றும் சத்தபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படலானார். அதே மாதிரி பொட்டாளத்துக்கு ஓசை வழங்கிய அம்பிகை ஓசை கொடுத்த நாயகி என்றும் துணி பிரதாம்பாள் என்றும் பெயர் பெற்றவர். சூப்பரான சலங்க அது. ரெண்டு பேரும் மாறி மாறி திருஞான சம்பந்தருக்கு ஆசையும் அருளும் வழங்கியிருக்காங்க. இங்க பாருங்க, ஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரம் என்று கருதப்படுகிறார் இத்தலத்தில். மேலும் ஞாலும் இன்னிசியால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் இந்தவனை கோலக்காவிற் கண்டு கொண்டேனே என்று போற்றி படுகிறார் சுந்தரர். இந்த கோயில் தற்போது ஓசை கொடுத்த நாயகாம்பியின் 2 சிலை இருக்குங்க. பார்க்கலாம் ஒன்று. பாருங்க சிலையெல்லாம் சரியாம நுணுக்கமா இருக்கு பாருங்க. கற்கோயில்ல எவ்வளோ அழகான நுணுக்கம் வேலைப்பாடு இருக்குங்க. இந்த கஜலட்சுமி தவம் இருந்து பெரும்பாலை கைப்பிடித்த ஸ்தலங்க இது. திருமகள் திருமண கோலம் கண்ட திருத்தலம் என்பதால் இக்கோயில் திருக்கோலக்காய் என்று பெயர் பெற்றுள்ளதுங்க. நவகிரகங்களின் தலைமை பதவியை சூரியனுக்கு இந்த தலத்தில் தான் ஈசன் வழங்கினார் என்று கூறப்படுகிறது. இந்த பேரொருளை சூரியன் பெற்ற நாள் கார்த்திகை மாதம் ஞாயிறு ஆகும். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் ஞாயிறு அதிகாலை 6 மணிக்கு சூரிய பூஜை செய்கிறாங்க. பஞ்சமூர்த்திகளும் இங்கே வந்து அப்போது காட்சி தர்றது கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அந்த ஆலயத்தின் முன்பு நம்மளை திருக்கோலமே சூரியன் தான் உருவாக்குனார். அதான் சூரிய தீர்த்தம்னு சொல்கிறாங்க. பக்தரின் தாளமுடியார் கோயில் என்று இந்த அறிவிப்பு தலத்திற்கு கோபுரம் இல்லைங்க. மேலும் அங்கே சனி மற்றும் அஷ்டமி நாளில் அந்தி பொழுதில் இந்த தல தனி சனி பகவானை பைரவரியும் தொடர்ந்து அதே நாட்களில் 8 முறை வழிபட்டு வர நவகிரக தோஷம் சுத்தமாக விலகும் உங்கள்கிட்ட இருந்து.
அதுவும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு வாட்டி சித்திரை மாத திருவாதிர நாள்ல காலையில சீர்காழி சட்டநாதர் ஆலயத்துல சம்பந்தருக்கு அம்பிகை திருமலைப்பால் வழங்க விழான்னு ஒன்று நடக்குது இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு இந்த கோயில்ல ஈசனின் பொற்றாமலம் பெறும் விழா வெகு சிறப்பாக நடைபெறுங்க. இந்த விழாவில் கலந்து கொண்டா கல்வியில் மேன்மை மற்றும் சகல நற்குணமும் உங்களுக்கு கிடைக்கும். இதான் இறைவி ஓசை கொடுத்த நாயகி அம்மன். நல்லா இருக்கு பாருங்க. பிறந்த 3 வருஷம் ஆகியும் பேச முடியாதவங்க திக்குவாய் உள்ளவர்கள் இங்க வந்து தாளகுருசர் அஷ்டோத்திரமும் ஓசை கொடுத்த நாயகி வாக்குவாதினி அர்ச்சனையும் செஞ்சா அப்படி ஆகுங்க. இங்க துவார கணபதி இருக்காரு பாருங்க, தான முருகர் இருக்காங்க, இவங்க தான் துவார பலகர்கள். இந்த தளத்துல சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், சியாமல சாஸ்திரிகள் இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம அப்போ அம்மன் கோயில் தான் இருக்கிறோம், வாங்க அப்படியே பிரகாரத்தை சுற்றி வரலாம். இங்கே போய் சிற்ப வேலைப்பாடெலாம் பாருங்கள், எவ்வளோ நுணுக்கமாக அழகாக வச்சுருக்காங்க, சுத்தமாகவும் இருக்குது. சரிங்க, இந்த கோயிலில் முன்பு பழைய அம்மன் சிலையை கருவறையில் இருந்ததுங்க. அந்த சிலையில் சின்ன சேதம் ஏற்பட்ட வடிவே அதனை ஊர் மக்கள் பார்த்துட்டு அந்த பழைய சிலையை அகற்றி புதிய சிலையை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அன்று இரவு ஊர் மக்கள் கனவில் வந்த அம்மன், உங்கள் வீட்டில் யாருக்கேனும் உடல் ஊனம் ஏற்பட்டால் அகற்றி விடுவீர்களா என்று கேட்க, தங்கள் தவறை உணர்ந்த மக்கள் பழைய சிலையை மூலஸ்தானத்தின் அருகிலேயே தனி சன்னதியில் வச்சு பூஜிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தலத்தில் அம்பாளுக்கு, அதாவது புதிய சிலைக்கு புடவை சாத்தி வழிபடுவர்கள் கண்டிப்பாக பழைய அம்மனுக்கு புடவை சாற்றி வழிபட வேண்டும் என்பது விதிங்க. இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பு இருக்கு, நான் சொன்னது கம்மி தான். இசைக்கலையில் விருப்பம் உள்ளவர்கள் இங்கே வந்து வழிபட்டு சென்றால் இசையில் வல்லவராகலாம். இங்குள்ள மகாலட்சுமி சக்தி வாய்ந்தவங்க, எல்லா செல்வங்களும் அருளக்கூடியவள். திருமகள் தவம் செய்து திருமலவன் இணைந்த தலம் என்பதால் இத்தலம் திருக்கோலக்கம் என்பது அழைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சூரிய தீர்த்தம், சூரியன் உருவாக்கிய தீர்த்தம்னு சொல்கிறாங்க, நல்லா சுத்தமாக இருக்குது. இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விடுபட்ட தகவல் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செய்யவும், பிடித்திருந்தால் லைக் செய்யவும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள். ஓம் நம சிவாய. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.